கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் யாவரையும் வரவேற்கிறேன். திறந்த இருதயத்தோடும் திறந்த வேதாகமத்தோடும் தேவனே, உங்கள் வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்திடலும் என்று ஜெபத்தோடு கூட வாருங்கள். தினம் ஒரு அதிகாரம், தின தியானம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இசைக்கியல் 40வது அதிகாரம். இந்த 40வது அதிகாரத்திலிருந்து 48வது அதிகாரம் வரைக்கும், 40வது அதிகாரத்திலிருந்து 48வது அதிகாரம் வரைக்கும், ஐ மீன் இது எல்லாம் ஒரே விஷயந்தான். ஒரே பெரிய ஒரு பேசேஜ், ஒரு பெரிய ஒரு பகுதி. அதை கிட்டத்தட்ட 9 அதிகாரங்களாக பிரித்து வச்சுருக்கு. இது என்ன சொல்லப்படுதுன்னா, நிலங்கள், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பிலிருந்து திரும்புவார்கள். திரும்பினதுக்கு பிற்பாடு எருசலேம் நிலம் விடுவிக்கப்படுகிறது, ஆலயம் எடுப்பித்து கட்டப்படுகிறது, ஆசாரியத்துவம் புதுப்பிக்கப்படுகிறது, வழிமுறைகள் பண்டிகை நாட்களெல்லாம் ஒழுங்குபடுத்தப்படுகிறது, ஆசாரனுடைய கடமைகள்
ஆசாரனுடைய தகுதிகள் ஆசாரனுடைய பரிசுத்தத்தை பற்றி விவரிக்கப்பட்டிருக்கிறது. ராஜாக்களுடைய ஆராதனை முறைமை, ஜனங்களுடைய ஆராதனை முறைமை, இவைகளை குறித்தும் அவர்கள் செலுத்த வேண்டிய பலி முறைகளை குறித்தும் சொல்லப்படுகிறது. அடுத்ததாக பிரமாணங்கள் புதுப்பிக்கப்படுகிறது. புதிய பிரமாணங்களை ஆண்டவர் அவர்களுக்கு மறுபடியும் பிரமாணங்களையும் ஆண்டவர் அவர்களுக்கு ஒழுங்கு முறைகளையும் மறுபடியும் எசேக்கியேல் தீர்க்கதரிசி இனி வரும் புதிய அந்த காலத்தில் யுகத்தில் செய்ய வேண்டியது சொல்லப்படுகிறது. தேவனுடைய மகிமை ஒன்றும் அந்த ஆரம்பத்தில் அதாவது 10 எசேக்கியேல் 10:11 அந்த அதிகாரங்களில் ஆண்டவருடைய மகிமை தேவாலயத்தை விட்டு வெளியே வந்து எப்படி கிழக்கே தேவாலயத்தை விட்டு தேவனுடைய மகிமை விலகி போனதோ அந்த மகிமை திரும்பவும் வரும் என்பதையும் இந்த வந்து நிரப்பி தேவன் யெகோவா சம்மாவாக இருப்பார் என்பதை இந்த 9 சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாக நித்திய ஆசீர்வாதம் உண்டு என்பதை சொல்வதைத்தான் நாம் இங்கே பார்க்குறோம். சரி, இன்றைக்கி 40 கொஞ்சம் விஷயங்களை பார்ப்போம். நாங்கள் சிறைப்பட்டு போன 25 எப்போ எழுதுறாருங்கிறது தெளிவாக சொல்கிறார். சிறையிருப்பிலிருந்து இன்னும் பூரண விடுதலை கிடைக்கல. அப்போ அந்த 1 மாதம் 10 கர்த்தருடைய கை விழுந்து அழிந்து போன எருசலேமுக்கு ஆவியானவர் தூக்கிட்டு போகிறார். யாரை? தீர்க்கதரிசியாகி எசேக்கியேலை. அந்த தேவ தரிசனங்களில் இஸ்ரவேலின் தேசத்துக்கு கொண்டு போய் அந்த மகா உயரமான ஒரு மலை மேலே நிறுத்துகிறார். அங்கே பார்த்தா அங்கே தெற்கே ஒரு நகரம் கட்டியிருக்கிறது போல் அவங்க பார்க்குறார். ஒரு நகரத்தை பார்க்குறார், ஒரு பட்டணத்தை. அப்போ கிட்டத்தட்ட தீக்கிரையாக்கப்பட்டு 14 பிற்பாடு நடக்கிற சம்பவம். போகும்போது ஆவியானவர் அங்கே அவனை அந்த தரிசனத்தில் அங்கே போனால் ஒரு புருஷன் அங்கே இருக்கிறார். அவருடைய தோற்றம் வெண்கலமாக இருக்குது. அவர் கையில் என்ன செய்யிருக்கிறார்னா ஒரு சணல் கயிறு வச்சுருக்கார். இந்த நிலம் வீடு கட்டுறதுக்கு முன்னால் முளைக்குச்சிகளை நாட்டி அந்த நூல்களை பிடித்து அந்த அஸ்திபார வேலை துவக்குவதற்காக நூல் போடுவார்களவா அந்த மாதிரி போடக்கூடிய நூல் கயிறு வச்சுருந்தாராம். அளவுகோல் வச்சுருந்தாராம். அந்த காலத்தில் அளவுகோல் குச்சி மாதிரி இருக்கும். இந்த அளவுகோல் கையில் வச்சு என்ன செய்தாராம்? வாசல் அண்ணாராம். இப்போ ஆண்டர் சொல்கிறார், மனுப்பத்தினை கண்ணார பாரு, இங்கே நடக்கிறத பாரு, இப்போ இந்த இங்கே இங்கே சொல்லப்படுறவங்களை காதால் கேளு, இதெல்லாம் உன் மனசில் வச்சுக்கோ. உன் மனசில் எதெல்லாம் உணர்கிறாயோ அந்த உணர்வுகளையும் நீ என்ன செய்ய மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லு. என்னெல்லாம் சொல்லணுமா? கண்ணால் காண்பதை சொல்லு, தேவ பிரசன்னத்தில் இருந்து பார்ப்பதை சொல்லு, கேட்பதை சொல்லு, உணர்வதை சொல்லு. அப்போ சொல்கிறார், ஆலயத்துக்கு புறமே சுற்றிலும் ஒரு மதில் இருந்துச்சான். அப்போ அந்த புருஷன் கையில் 6 நீளமான ஒரு அளவுகோல், 6 நீளமான ஒரு அளவுகோல்னா ஒரே குச்சி, பெரிய நீளக்குச்சி. 1 1.5 அப்போ 6 நீளமான அளவுகோல்னா 6 என்னாச்சு? 1 வந்து 9 குச்சி. ஒவ்வொரு முளமும் நம்ம கை முளத்துலேயும் 4 அதிகமானது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? கிட்டத்தட்ட 10 கோல் ஒன்று வச்சுருந்துருக்கார், 10. அப்போ அதை என்ன செஞ்சாரா? அந்த மதிலை அவர் அளந்தாராம். அகலம் 1 10. ஆமாம். அந்த உயரம் 1 10. அப்போ 10 நீளத்துக்கு ஒரு குச்சி கையில் வச்சுருக்கிறார். அது முப்பரிமாண நிலையில் இருக்கிறது அப்படியே நமக்கு அப்படி வெளிப்படுது. வாசிக்கும் போதே நம்ம முப்பரிமாணத்தையும் பார்க்க முடியுது. அது பார்க்க வைக்கிறார் பாருங்கள், எவ்வளோ உயரம், எவ்வளோ அகலம், எவ்வளோ தூரம், இவள் எல்லாத்தையும் அவர் காட்டுறார். அப்போ கிழக்கு வாசலை பற்றி 6 கிழக்கு வாசலை பற்றி விஷயங்களை சொல்கிறார். அப்போ இது ஒவ்வொன்றும் அந்த ஒவ்வொரு அறை இருந்துச்சு, அதெல்லாம் 1 நீளம், 1 அகலம், 10x10 இருந்துச்சு. அறைகளுக்கு வீடு நடுவே அதை இப்போ நான் சும்மா 10x10 சொல்கிறேன். அதை விட நம்ம அடியை விட 4 நம்ம மனத்தோட 4 விறக்கடை 4. அப்போ அது வந்து எவ்வளோ பெருசுங்கிறத இன்னும் அந்த நம்ம புரிஞ்சுக்கிறது 1 1.5 அப்படிங்கிற கணக்கு வச்சு தான் சொல்கிறோம். ஆனால் அந்த பழைய அளவுகள் தெரியலை. இப்படி அவங்க அளந்து எதுவும் அளந்தான் எதை செஞ்சாலும் அளவின்படியே கர்த்தர் செய்கிறவர், அளந்து போடுகிறவர், அளந்து செய்கிறவர். எல்லாமே திட்டமிட்டு செய்யப்படுபவைகள். அவைகள் எல்லாமே ஒரு வரையறைக்கு உட்பட்டவைகள். சும்மா ஏதோ மனசில் தோன்றினபடியெல்லாம் கட்டப்படாமல் அவைகள் எல்லாம் அளந்து போ 8 அளந்தாராம். மண்டபத்தை 8 அந்த தூணை 8 இந்த 8 ஆமாம். அப்போ அளந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். கீழ் திசைக்கு அப்போ இப்படி 11 பாருங்கள், பின்வாசல் நடை, பின்வாசல் நடை.
அறைகளுக்கு முன்னே இருந்தது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நீங்கள் வாசிச்சுட்டே வந்தீங்கன்னா இருக்கிற விஷயமாகவே மண்டபங்கள் உட்புறமாக இருந்தது, ஜன்னல்கள், அதன் பின்பதாக அறை வீடுகள், அதன் பின்பதாக வடக்கு வாசல். 20வது வசனத்தை பாருங்கள், அடுத்து வடக்கு வாசலை அடைந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். 24வது வசனத்தை பார்த்தீங்கன்னா தென் திசைக்கு அழைத்துட்டு போனார், தெற்கு வாசலை அங்கே சொல்லப்படுறத பார்க்குறோம். அப்புறம் 28வது வசனம் தெற்கு வாசலால் என்னை அழைத்து கொண்டு போனார் அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம். 32வது வசனத்தில் கிழக்கு வாசலை பற்றி கீழ் திசை வழியாய் ஆண்டவர் அழைத்துட்டு போனார். அப்புறம் திரும்பவும் ஆண்டவர் 35வது வடக்கு வாசலை கொண்டு வந்து அவர் ஒரு சுற்று ஒரு அவர் ஆண்டவர் என்ன செஞ்சுட்டு வந்திருக்காரு, அவரை ஒரு ரவுண்டு வடக்கு வாசலில் ஆரம்பித்து அப்படி சுற்றி வந்துட்டாங்க. அப்போ இவங்க எல்லாம் வந்து ஆமாம் அங்கே நடந்த ஒவ்வொரு காரியத்தையும் தகன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, இந்த மூன்றும் செலுத்தப்பட வேண்டும். 39வது வசனம் பாருங்கள், அந்த ரெண்டு பீடம் இருந்துச்சா அவர் மேலே மூன்று பணிகள், தகன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி செலுத்தப்படும். தகன பலிங்கிறது ஆராதனை, நம்ம முழுமையாக அர்ப்பணித்த ஆராதனை. பாவ நிவாரண பலிங்கிறது நம்முடைய பாவத்துக்காக, ஆமாம் பட்னா நமக்கு பாவத்துக்கான பரிகாரம் பாவ நிவாரணம். குற்ற நிவாரண பலி ஆமாம் பாவ நிவாரண பலி மாதிரியே தான், ப்ளஸ் அவதாரம் ஆமாம் ஆசாரின்னு சொல்கிறதான தண்டத்தொகையும் சேர்த்து கட்டணும். இதுதான் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் தகன பலியானார், பாவ நிவாரண பலியும் அவர் தான், குற்ற நிவாரண பலியும் அவர் தான். நமக்காக அவர் அடிக்கப்பட்டார். ஆடுகள் வந்து பலி செலுத்தப்படும்போது அந்த ஆடுகள் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தப்படுவதில்லை, அடிக்கப்பட்டது சவுக்கினால் அடிக்கப்பட்டது, தண்டனை பெற்று தண்டனை பெற்ற குற்ற நிவாரண பலியும் அவர் தான். ஸ்தோத்திர ரத்தம் சிந்தின நம்ம பரிசுத்த ரத்தம் சிந்தின பாவ நிவாரண பலியும் அதுதான். தேவனுக்கு பிரியமாக சிலுவையில் தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்த தகன பலியும் அவர் தான் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ ஆராதனையில் முக்கியமானது என்னென்னா ஆராதனை, துதி ஆராதனை, நன்றி பலி செலுத்துதல், பாவத்தை அறிக்கையிடுதல், நம்மை முழுமையாக அர்ப்பணித்து ஜெபிக்கிற விஷயங்கள் அப்படிங்கிறத அப்பா 45 தென் திசையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஆராதனை செய்கிற 46 வடதிசை இருக்கிற அந்த அறைகளெல்லாம் ஆராதனை செய்வதற்கான ஆராதனையாக இருந்தது என்பதை பார்க்குறோம். இப்படி எல்லா பகுதியிலும் தூணாதாரங்கள், மண்டபங்கள் எல்லாம் செய்யப்பட்டது பார்க்குறது. எதற்காக என்றால் தேவனை ஆராதிப்பதற்கான வழிமுறைகளை பற்றி சொல்வது தான் 40வது அதிகாரம் அப்படின்னு பார்க்க. அதனால் திரும்ப வாசியங்கள் சொன்னதே சொல்லப்பட்டது போல இருக்கும். ஆனாலும் தேவன் ஆராதனையை நம்ம இஷ்டத்துக்கு செய்யக்கூடாது, அவர் சொன்ன அளவின்படி செய்ய வேண்டும். எங்கேயோ இருந்துக்கிட்டு செய்யக்கூடாது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு முறைகள் இருக்கிறது, ஒவ்வொரு அளவுகள் இருக்கிறது, ஒவ்வொரு இடம் இருக்கிறது என்பதை நம்ம பார்க்குறோம். அதை அதன்படி செய்தால் கர்த்தருடைய அங்கீகாரம் நமக்கு கிடைக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 40வது அதிகாரத்தை பார்க்குறோம். இது அதாவது தேவனுடைய தன ஆலயத்தை நேபுகாத்நேச்சர் என்ன செய்கிற தீக்கிரையாக்கி மறுபடியும் என்ன செய்கிறார் எஸ்ரா காலத்தில் கட்டப்படுகிறதுன்னு சொல்கிறத பார்க்குறோம். அதற்குரியதான தீர்க்க தரிசனம், எப்படி ஆலயம் கட்டப்படுகிறது, என்னென்ன முறையில் கட்டப்படணுங்கிறத இது ஒரு தீர்க்க தரிசனமாக எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு தேவன் கொடுத்ததான அந்த அளவுகளை நம்ம இந்த இதில் பார்க்குறோம். மறுபடியும் என்ன செய்யும், இந்த ஆலயம் கட்டப்படும், மறுபடியும் பலிகள் செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லி. அது மாத்திரம் இல்லை, நம்முடைய தான மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்வார், நமக்காக பலியாவா பாவ நிவாரண பலியாக, குற்ற நிவாரண பலியாக, அவன் நமக்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டவராக அவர் பலியாவாருங்கிறத நம்ம இதன் மூலம் நம்ம பார்க்க முடிகிறது. அது மாத்திரம் இல்லை, நம்ம என்ன செய்யணும், நம்முடைய தான ஆராதனை முறைமையான தேவனுக்கு துதி செலுத்தணும், தேவனுக்கு நன்றி செலுத்தணும், நம்முடைய பாவங்களை நம்ம தேவனுக்கு அறிக்கை செய்ய வேண்டும் அப்படின்றதான அந்த முறையை நம்ம பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, எல்லா அளவுகளும் கொடுக்கப்படுகிறது. தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிற கர்த்தர், சும்மா எப்படியோ ஒரு அளவாக அல்ல, கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஒரு வரையறை வச்சுருக்கிறாரு. அதன்படி நம்ம நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளும்போது அது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். இதனால் நம்ம ஜெபிப்போமா. கர்த்தாவே ஸ்தோத்திரமப்பா, நீர் அமையனப்பா, பாழான ஸ்தலங்களை நீர் எடுப்பித்து கட்டுகிற கர்த்தர் ஆண்டவரே அப்பா, பட்டு போனவைகளை மறுபடியும் துளிர்க்க பண்ணுகிற தேவன் ஆண்டவரே, இல்லாதவைகளிலிருந்து ஒன்றை உருவாக்குகிற கர்த்தர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரமப்பா. நம்பிக்கையற்று போன அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு மறுபடியும் நம்பிக்கையை கொடுத்த தேவன் அப்பா, அம்மை மறுபடியும் தேவாலயத்தை கட்ட கர்த்தாவே அமேன் அப்பா நம்பிக்கையை கொடுத்துருக்கிறீரப்பா.
ஸ்தோத்திர ஆண்டவரே, அதன் ஸ்தானத்தில் மறுபடியும் கட்டப்படும் என்று சொல்லி நீ சொல்லுகிறபடியால் நன்றி ஆண்டவரே. இதை போல கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம், உண்மை நம்பின பிள்ளைகள் அப்பா நம்பிக்கையிலே சோர்ந்து போகாதபடிக்கு அப்பா நம்பிக்கையிலே உறுதியாக இருந்து உம்முடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேற பொறுமையாய் காத்திருந்து செயல்பட கிருபை தார். உம்முடைய சொற்படி உம்முடையதான அப்பா திட்டத்தின்படியும் நாங்கள் செயல்பட கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.